ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் ஃபுட் ஏரியா. இன்றைக்கி முலாம்பழம் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற மருத்துவ குணத்தை நான் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதை பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நம்ம எப்படி முலாம்பழம் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த மாதிரி முலாம்பழம் காய் எடுத்து இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி அதுக்கு நடுவில் இருக்க அந்த சீட்ஸ் எல்லாமே வெளியே எடுத்துடலாம். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்க தோலை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம எடுத்திருக்க காயில் இந்த மாதிரி தோலெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஜூஸில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது, அதில் என்னென்னு இந்த வீடியோவில் சொல்ல முடியாது, அதனால் டிஸ்கிரிப்ஷனில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நிறைய மருத்துவ குணம் இருக்குது இந்த பழத்தில். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த முலாம்பழம் ஜூஸ் குடிக்கலாம். அதுவும் இந்த சம்மர் டைமில் நல்லாயிருக்கும், இதில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. இந்த மாதிரி நம்ம நல்லா கட் பண்ணியாச்சு. ஒரு டம்ளர் பால் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ இந்த கட் பண்ண பழத்தை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடலாம். அது மிக்சியில் போட்டு அது கூட நம்ம எடுத்து வச்ச மில்க், அதாவது பாலையும் எடுத்து இதில் ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம், எவ்வளோ தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஜூஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.